நம்முடைய சுதிகாசன் பற்றி நான் கூறித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் அப்படி என்று எதுவுமே கிடையாது. உலகநாயகன் கமலஹாசனின் மூத்த பெண் தான் சுதிகாசன். இந்திய சினிமா உலகில மிகவும் குறிப்பிட்ட ஒரு நாயகிகள் ஒருவராக வளம் வந்து கொண்டிருக்கோதான் நம்மளுடைய சுதிகாசன். சுதிகாசன் இசையமைப்பாளர், பாடலாசிரியர், பாடகி மற்றும் நடிகை என பன்முகங்களை தனக்குள்ள ஒழித்து வச்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய அப்பா போலவே. அது மட்டும் இல்லைங்க, சமீபத்தில் நம்மளுடைய சுதிகாசன் வந்துட்டு தமிழ் படங்கள்ல அந்த அளவுக்கு நடிக்கதே கிடையாது. சுதிகாசன் குறிப்பா தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தியில தான் வந்துட்டு ரொம்ப பிஸியா நடிச்சு வந்துட்டு இருப்பாரு. கவுண்ட் சில நாட்களாகவே தமிழ் படங்கள்ல அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு சரியான சான்ஸ் கிடைக்கதே கிடையாது. சிங்கம் 3-ஐ தொடர்ந்து தற்போது வரைக்கும் அவங்களுக்கு தமிழ் படத்துல நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கூட கிடைக்கல அப்படின்னு சொன்னா அது மிகையே ஆகாதுங்க. சங்கமித்ராவில் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு நிலவி வந்துட்டு இருக்கு. மேலும் சுதிகாசன் வந்துட்டு அவ்வப்போது அவங்களுடைய ஆடைய பயங்கரமா வந்துட்டு கிளாமரா போட்டு பல நிகழ்ச்சிகளுக்கு சென்று வந்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கிளாமர் எல்லாத்தையுமே வந்துட்டு தற்போது இவங்க அணிந்து வந்துட்டு இருக்கும் ஆடை வந்து மிஞ்சியது அப்படின்னு தாங்க சொல்லணும். அண்மையில கான்ஸ் விழாவில் கலந்து கொண்ட அவர் ரொம்பவே கவர்ச்சியான ஆடையில வந்து எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்காருங்க. அதாவது உள்ளாடை இல்லாமயே வந்து புகைப்படங்களுக்கு போஸ் கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். தற்போது இந்த புகைப்படம் தான் சமூக வலைதளத்துல மிக வைரலாக பரவி வந்துட்டு இருக்குங்க. கமலஹாசனின் மகள் சுதிகாசன் இப்படிலாம் போஸ்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு சமூக வலைதளத்தில் சுதிகாசனை கொஞ்சம் பேர் வந்துட்டு கொஞ்சம் கேவலமாக தான் பேசி வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.